ஹாய் கைஸ், வெல்கம் டு யுவராஜா சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஃபாதர்ஸ்க்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேங்க. ஸோ டேடி, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேடிகிட்ட வந்து சிம்பிளாக வந்து இது ஒரு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஐயா பட் த பாய்ஸ் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேடிக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஜிட்டலாக கொடுக்க போகிறோங்க. ஃபோனில் தான் இருக்குது இந்த கிஃப்ட்டு, செலவில்லாம பட்ஜெட் கிஃப்ட். ஆனால் வந்து டேடி வந்து அதை மறக்கவே மாட்டாங்க, லைஃப் ஃபுல்லாக மறக்கவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்டு. அப்புறம் வந்து டேடிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டு அதோட இந்த வீடியோ என் படிக்கிறேங்க, ஒரு குட்டி விலாகு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேடிகிட்ட கேட்கலாம். டேடி, நீங்கள் இப்போ தான் ஃபாதர், உங்களுக்கு ஃபாதர் அதாவது வந்து தாத்தா கைஸ், இப்போ தாத்தா வந்து இறந்துட்டாங்க. தாத்தா இருக்கிறப்ப தாத்தா கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஒரு ரெண்டு விஷயம் இல்லை மூணு விஷயம் சொல்லுங்கள். முக்கியமாக நீங்கள் தாத்தா கிட்டேருந்து எடுத்துக்கிற விஷயம், எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகணும். ஓகே, இன்னொன்று எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். ஓகே, இன்னொன்று ஸோ வந்து எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, இது மூணும் வந்து டேடி வந்து தாத்தா கிட்டேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த இதை பார்த்துருவோமா, அந்த கிஃப்டை பார்த்துருவோமா, தட்டி பாருங்க. தங்கராஜா, நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு தந்தையர் தினம், நீயும் பசங்களுக்கு ஒரு நல்ல தந்தையா இருக்க. தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நானும் அம்மாவும் எப்பவும் கூடியே இருப்போம், எதுக்கும் கவலைப்படாத, நான் போயிட்டு வரேன். எப்படி இருக்கு? ஒரு ரியாக்ஷன் இல்லை, வார்த்தை வரல. வார்த்தை வரல எனக்கு. தாத்தா நல்லா பேசிருக்காங்களா? தங்கராஜா, கைஸ் டாடி வந்து எமோஷனல் ஆயிட்டாங்க. சோ அம்மாவை பாக்குறாங்க. அனியும் பசங்களுக்கு ஒரு நல்ல தந்தையா இருக்க. தந்தைய தின நல்வாழ்த்துக்கள். நானும் அம்மாவும் எப்பவும் கூடியே இருப்போம், எதுக்கும் கவலைப்படாத, நான் போயிட்டு வரேன். மை காட், என்னன்றா செஞ்சீங்க இந்த ஒரு சிம்பிளான ஒரு விலாகா இருக்கும். நான் வந்து டேடிகிட்டேருந்து எடுத்துக்கிற மூணு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேடி வந்து தாத்தா கிட்டேருந்து எடுத்தேன்னு சொன்னாங்கள்ல, ஸோ அதுதான் எல்லாருக்கிட்டேயும் வந்து நல்லா பழகணும். செகண்ட் வந்து டேடிகிட்ட வந்து பர்ஃபெக்ஷன் நல்லாயிருக்கும், எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதை வந்து ஃபுல்லாக முடிப்பாங்க, பர்ஃபெக்டாக முடிப்பாங்க. தேர்டு வந்து டேடி வந்து யார் வந்து யாராச்சும் வந்து டேடிக்கு வந்து கெட்டதே பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நல்லதே நினைப்பாங்க. ஸோ அது வந்து அந்த மூணு விஷயமும் நான் வந்து டேடிகிட்டேருந்து நான் எடுத்துப்பேன். தினேஷ், நீயே? நானும் அதே மூணு விஷயம் தான். எப்படிடா சிம்பிளா இப்படி முடிக்கிற? வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், நீ தக்காவே பேசிட்டு இருக்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ 3:45 தான் வந்திருக்கு. ஸோ இதோட எண்ட் படிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. பாய் கைஸ், ஒன்ஸ் அகைன் எல்லா ஃபாதர்ஸ்க்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. பாய், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.